குஜராத் மாநிலத்தில் கனமழை காரணமாக தப்தி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தபி மாவட்டத்தில் உள்ள உகாய் அணையிலிருந்து 60,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை அம்மாநில முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகள் நிரம்பி வழிவதால் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வார்தா, அமராவதி, கோண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் இதுவரை 102 பேர் உயிரிழந்துள்ளதாக மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா பொறுப்பேற்றுக் கொண்டார். காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ராணுவ அதிகாரியாக பணியாற்றிய அவர் கடந்த 40 வருடங்களாக இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தார். இதுவரை 70 கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் வெளிநாடுகளில் 180 மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். அதுமட்டுமின்றி சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த விமானியாகவும் இருந்த இவரின் சேவையை அங்கீகரித்து கடந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பரம் விசிஷ்ட் சேவா பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் நடப்பாண்டு முதல் 6 மாத காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 1,05,00,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாராளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அமைச்சர் அளித்த பதிலில் கொரோனா தொற்று இருந்தபோதிலும் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளது எனவும் கடந்த 2020 41,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாகவும் கூறினார். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பல்வேறு வகையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரிதும் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தாா்.